ஏ பாத்தீங்களா Samsung அவங்களோட புது புது ஃபோல்டபிள இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல மொத்தமா 7 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. Fold6, Flip6, ரெண்டு வாட்ச், ரெண்டு பட்ஸ், கேலக்சி ரிங்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கச 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 கசன் இருக்குல்ல இப்ப, ஓகேவா? ரைட்டு, இப்ப இதுல என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல Fold6. ஸோ இந்த Fold6 நல்ல ஸ்லிம்மரா, வெயிட்டு கம்மியா, ஒரு மாதிரி பாக்ஸியா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் உள்ள இருக்கிற இந்த ஸ்க்ரீன் மெட்டீரியல் வந்து மாத்திருக்காங்களா. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை பாத்தீங்க அப்படின்னா, பெசில்ஸ்லாம் கம்மி பண்ணி சைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட கேலக்சி ஏ இருக்குல்ல, அதை ஜெமினியோட இன்டகிரேட் பண்ணி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபோல்டபிளோட ஹைலைட். எந்த மாதிரினா, இப்போ நீங்க ஒரு இமெயில் கம்போஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, அதுவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருது. இல்ல நீங்க ஒரு நோட்ஸ்ல போயிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுவே சம்மரியாவும் டிரான்ஸ்கிரிப்டாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. அதை விட அல்டிமேட் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த டிரா பண்றீங்க அப்படின்னா, அதை அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டா வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. இல்ல நான் ஒரு போட்டோல வரைய போறேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஜென்ரேட்டிவ் ஃபில்லாம் யூஸ் பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமே ஃபோல்டபிள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட காமிச்சாங்க, லைக் ஒரு இடத்துல உங்களுக்கு கப்பல் வேணும் அப்படின்னா, கப்பல் மாதிரியே டிரா பண்ணீங்க அப்படின்னா, அதுவே அதோட ரிஃப்ளெக்ஷன், லைட்டிங் பக்காவா அதே இடத்துல ஒரு கப்பல் இருக்க மாதிரி செட் பண்ணி கொடுத்துருந்து, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட். இது கூடவே உங்களோட நார்மல் போட்டோவை இந்த மாதிரி டிஜிட்டல் அவதாரா மாத்தலாம். அது கூட லேட்டஸ்ட் ப்ராசஸர் வந்து Snapdragon 8 Gen 3 வந்து கொடுத்து வச்சிட்டாங்க. இது ஃபோல்டுக்கு மட்டும் கிடையாது, ஃபிளிப்புக்கும் பாத்தீங்கன்னா அதே SoC தான். Flip6 பொறுத்தவரை என்ன அப்கிரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனலா வந்து இந்த கேமராவை அப்கிரேட் பண்ணிருக்காங்க, வைட் ஆங்கிள் மாத்திருக்காங்க, ப்ரோ விஷுவல் இன்ஜின் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணி நல்ல டீடைல்டா கிளாரிட்டியா போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கூடவே ஃபர்ஸ்ட் டைமா வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து ஆட் பண்ணிருக்காங்களா, 4000mAh பேட்டரியை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அது கூட AI எஃபெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த கவர் ஸ்கிரீன்ல நிறைய வால்பேப்பர் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கலாம். நீங்க மழை பெய்யுற மாதிரி, பனி கொட்டுற மாதிரி, இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா நிறைய பண்ணிக்கிற முடியும். இது கூட முக்கியமா இந்த கவர் ஸ்கிரீன்ல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபிளக்ஸ் மோட் யூஸ் பண்ணிருப்போம்ல, அந்த இன்டரப்டர் ஃபீச்சர் லைவா வந்து டிரான்ஸ்லேட் பண்றது, அதை இங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து சப்டைட்டில்ஸா வரும். ஸோ இது காமனா வந்து நம்ம எங்கேயாவது போகையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலா டிசைன் பார்க்க போன வாட்டி மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் பாக்ஸியா வந்து மாத்திட்டாங்க Fold6 மாதிரியே. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா Fold6லயும் Flip6லயும் இருக்கிற அப்கிரேட். இது கூட பாத்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வாட்ச் பட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. வாட்சை பொறுத்தவரை வாட்ச் அல்ட்ரா, வாட்ச் 7. வாட்ச் அல்ட்ராவை பொறுத்தவரை ரவுண்டும் இல்லாமல் ஸ்கொயரும் இல்லாமல் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரக்கட் வாட்ச். அதுக்கேற்றாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் ஃப்ரேம், சஃபேர் கிளாஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அடிச்சு துவச்சி தண்ணிக்குள்ளே கொண்டு போய் ஃப்ரீஸ் பண்ணி என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுன்றாங்க. நம்ம கையில் மட்டும் கிடைக்கட்டும், உண்மையாகவே தாங்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி இதில் என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை இருந்ததுலேயே ஃபாஸ்டஸ்ட் ப்ராசர் 3 nanometer ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. OS வேர்ஓஎஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்களா. இதில் உங்களால் பிபி மானிட்டர் பண்ண முடியும், ECG செக் பண்ணிக்கிற முடியும், டுவல் ஃப்ரீக்வன்சி GPS இருக்குது. இதெல்லாம் தாண்டி வாட்ச்னு வந்தாலே நம்மளுக்கு என்ன பஞ்சாயத்து வரும், சார்ஜ் நிற்காது. அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மணி நேரத்துக்கான பேட்டரி இருக்கும் அப்படின்றத வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே கலர் கலராக ஸ்டாப் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டாப்பையும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்றதை நீங்களும் சொல்லுங்கள். வாட்ச் 7 பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க முதற்கொண்டு அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டாப்பை மாற்றிருக்காங்க, உள்ளே இருக்க அந்த ப்ராசஸரை மாற்றிருக்காங்க, கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த வியர்ஓஎஸ் 5 வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகுது. எனக்கு இந்த வாட்சை பார்க்கையில் ஒரு விஷயம் தோணுது, அதே தான் உங்களுக்கும் தோணுதான்றதை சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத. ஃபைனலி இந்த ஈவெண்ட்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பட்ஸ் தான், Buds 3 and Buds 3 Pro. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்டெம் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கவே வித்தியாசமா லைட்லாம் கூட இருந்தது. இதில் Buds 3 பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஏடிப்ஸ் இருக்காது. Buds 3 Pro பார்த்தீங்க அப்படின்னா ஏடிப்ஸோடு இருந்தது. ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருந்தது. பட் இதில் ஹைலைட்டாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ANC தான் எல்லாத்துலையும் இருக்குல்ல, இன்னும் ஓவர் அப்டேட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஎன்சி போட்டோம்னா ஃபுல்லாக வந்து அந்த சவுண்ட் வந்து ஓரளவு பிளாக் ஆகுமா. அதை நம்ம காரில் டிரைவிங்கில் ஏதாவது ட்ராவலில் இருக்கிறப்ப போட்டோம் அப்படின்னா, நம்ம சைடில் ஏதாவது ஆம்புலன்ஸோ இல்லை ஹார்னோ அடிச்சாலும் கேட்காதுல. அதுக்கே தாப்பில் ஏஐ வச்சு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா. அதே மாதிரி இந்த Flip6 வந்து அந்த டிரான்ஸ்லேட்டிங் ஃபீச்சர் சொன்னேன் இல்லையா, அது லைவாக அவங்களோட இயர்பட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஆப்போசிட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி பட்ஸ்லேயே சொல்லுமா. அண்ட் ஃபைனலாக இந்த ஈவெண்ட்டோட ஒரு புது ப்ராடக்ட் சாம்சங் கேலக்ஸி ரிங். இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 sensor வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களா. நம்மளோட ஸ்லீப், ஆக்டிவிட்டி, ஹார்ட் ரேட் இதெல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணுமா. லைட் வெயிட் டைட்டானியம் யூஸ் பண்ணி ரொம்ப லைட் வெயிட்டா டிசைன் பண்ணிருக்காங்களா. நிறைய சைஸ்ல அவைலபிள் இருக்கு. சார்ஜும் கிட்டத்தட்ட 7 நாள் வருவாங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் எல்லாம் கொடுத்து ஓரளவு நல்லா பண்ணிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க நம்மளோட ஹெல்த் மானிட்டரிங்காக. அதுக்கு நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் கூட நீங்க பண்ண தேவையில்லப்பா அப்படின்னாங்க. பட் இதுல என்ன சோகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்கு கிடையாது. ஏன்னா அதோட விலை அப்படி கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 30,000 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல ரிங்கு
வாங்குவீங்களான்றதை சொல்லுங்க. இதை தவிர மிச்ச ப்ராடக்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold6 ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1.65 லான்ச் பண்ணிருக்காங்க. Flip6 விலை பார்த்தீங்க அப்படின்னா 110,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரக்கட் வாட்ச் அல்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய்க்கும், வாட்ச் 7 பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கும், அந்த பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட ப்ரைசிங். இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸை நான் பார்த்த வர இப்போதைக்கு இம்ப்ரெஷன் தான், என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்கட்டும், அப்புறம் புரியுதுல்ல, அப்போ வந்து விலா வரியாக பார்ப்போம்.